வந்தியத்தேவன் கார்த்தி அவர்கள். என்ன மாமா சௌக்கியமா? வணக்கம். அவ்வளோ சந்தோஷமா இருக்கு உங்க முன்னாடி இந்த இடத்துல இந்த பாடல் முதல் முதல்ல தெரியட போகுதுங்கிறது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஜெயராம் சார் சொன்ன மாதிரி இது நம்ம படம், தமிழர்களுடைய படம், எல்லார் மனசுலயும் இருக்கிற ஒரு படம். வித்தியாசமா இந்த படத்துக்கு எல்லாருக்கும் கதை தெரியும், ஆனாலும் படம் எப்படி இருக்குன்னு பாக்குறதுல எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆர்வம் இருக்கு. இந்த படம் எடுத்தது அவ்வளோ பெரிய சுவாரஸ்யம். நான், ஜெயராம் சார், ரவி, மூணு பேர் தான் அதிக நாட்கள் ஒன்றா இருந்திருக்கோம். ஜெயராம் சார் கூட ஒர்க் பண்ணுறதெல்லாம் ஒரு பாக்கியம், உண்மையாக ஒரு பாக்கியம். நானும் ரவியும் சொல்லிக்குவோம், அவர் தான் நடிகன், நாம் வெறும் நான் மட்டும்தான் அப்படின்னு. அப்படி ஒரு டேலண்ட். அதுவும் சார் வந்து ஆழ்வார்க்கடியார் நம்பி நடித்தது வந்து நம்பவே முடியாது. நான் இப்போ சீக்ரெட்லாம் நான் சொல்லலை. நம்பி வந்து ஆக்சுவலாக ஒரு 5.5 அடி, ஆனால் சார் 6.5 அடி. அந்த 5.5 அடியாக மாறுறதுக்கு அவர் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு, அன்இமேஜினபிள் சார். வி ஆர் பிளெஸ்ட் சார், வி சோ பிளெஸ்ட் சார். இந்த பாட்டு பொன்னி நதி, நதிகளில் தான் எல்லா நாகரிகமும் ஆரம்பிச்சிருக்கு. நம்ம மனிதர்கள் வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சது நதியில் தான். அந்த காலத்தில் அது பொன்னி நதி, இன்னைக்கு அது காவேரி. நதி ஒவ்வொன்றுக்கும் ஒரு குணாதிசயம் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நதி ரொம்ப ஹார்டாக, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஒவ்வொரு நதி ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், ஆனால் கீழே தான் வீரியம் ஜாஸ்தி இருக்கும். அப்படி ஒவ்வொரு நதிக்கும் ஒரு கேரக்டர் இருக்கு. நதிகள் வந்து கவிஞர்களை வந்து ஊக்குவிச்சிருக்குது, நம்மள மாதிரி சாதாரண மனிதர்களுக்கும் அது ஒரு பெரிய உந்து சக்தியா இருந்திருக்குது. முக்கியமா இந்த படம், இந்த படத்தை எடுத்து முடிக்க முடியுமா? எவ்வளவோ பெரிய ட்ரை பண்ணிட்டாங்க, நடத்த முடிக்க முடியாதுன்னு பல பேர் சொன்னாங்க. நாங்கள் படத்தை ஆரம்பிக்கிறோம், கோவிட் வருது, என்னடா அதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிற டைம்ல எப்படி ஒரு நதிக்கு கடல் எங்க இருக்குன்னு தெரியுமோ அது மாதிரி நிச்சயம் மணிசாருக்கு இந்த படத்தை எப்படி முடிக்க முடியும்னு எங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. நாங்கள் எல்லாரும் போய் மணிசார் கூட நின்று ஒர்க் பண்ணோம். 120 நாளில் PS1 PS2 ரெண்டையும் முடிச்சிட்டாரு. நீ யார் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க, 120 நாளில் ரெண்டு படத்தை எடுத்து முடிக்கிறது அவ்வளோ ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. சார் சொன்ன மாதிரி 2:30 மணிக்கு மேக்கப் போடுவோம், விடிகால 2:30 மணிக்கு மேக்கப் போடுவோம். எங்களுக்கு மேக்கப் போடுறதுக்கு ஒரு 30 பேர் ரெடியாக இருப்பாங்க. ஸோ பேசிக்காக யாரும் தூங்கினதில்லை. காலைல 6:30 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் எடுப்போம். அந்த புக்கை நான் படிச்சுட்டு ஒவ்வொரு சீனும் நான் இமேஜின் பண்ணிட்டு போனால் அங்கே மணி சார் அதை விட அது அழகாக உருவாக்கி வச்சிருப்பாரு. அப்படி இந்த படம் ஒர்க் பண்ணதே வந்து ஒரு கனவு மாதிரி இருந்து தெரியல. இந்த மாதிரி ஒரு திரும்ப ஒரு படம் எடுக்கிறதுக்கு ஒரு இயக்குனர் பிறந்து ஒரு 30 வருஷம் வளர்ந்து வரணும். ஸோ இன்னொரு 10 வருஷம் ஆகும் இந்த மாதிரி ஒரு படத்தை திரும்ப இமேஜின் பண்ணுறதுக்கு. ஆனால் மணி சார் நாள் மட்டும்தான் அது செய்ய முடியும். அதில் வந்து மணி சார் நாள் மட்டும்தான் அது செய்ய முடியும். அதில் வந்து லிரிக்ஸ் ரைட்டர் வந்து ஒரு இளங்கோ கிருஷ்ணா ஒரு புதியவருக்கு சான்ஸ் கொடுத்துருக்காரு. இந்த பாடல் நான் முதல் தடவை கேட்கும்போது ஏனோ ஒரு சோழ தேசத்துக்குள்ளே போன மாதிரியே ஒரு அனுபவம் இருந்துச்சு. ரஹ்மான் சார் அந்த பாட்டு பாடியிருக்காரு, அந்த பாட்டு கேட்கும்போது கூஸ் பம்ப் வந்துச்சு, நீங்கள் கத்தும் போதும் அதே கூஸ் பம்ப் வருது. ஸோ எங்களை வாழ வச்சுட்டு இருக்கிற உங்கள் எல்லாருக்கும் உங்கள் அன்புக்கு ரொம்ப 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 நன்றி. ஐ லவ் யூ. தேங்க்யூ. அண்ட் இவ்வளோ பெரிய ஒரு படம் இன்னைக்கு சாத்தியமாயிருக்கு, இன்னைக்கு அதை எடுத்து முடிச்சிட்டோம், ரிலீஸ் பண்ண போறோம்னா லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் சாருக்கு ஒரு பெரிய நன்றி. சுபாஷ்கரன் சார் வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சனாலிட்டி. தமிழ் சினிமா வேற இடத்துக்கு கொண்டு போகணும்னு எல்லாரும் முயற்சி பண்ணுவாங்க, ஆனால் இவர் அதுக்கு காசும் சேர்த்து செலவு பண்ணுவார். எவ்வளோ பெரிய பொருட்செலவு இந்த படம், மேஜிக்காக தான் இருக்குது. உண்மையாகவே எனக்கு மேஜிக்காக தான் இருந்தது. இங்கே உட்காந்து பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் எடுத்த படமாக இதுங்கிற மாதிரி இருக்குது, வேறு மாதிரி இருக்குது. இங்கே பார்க்கும்போது ஒரு என்டையர் ஃபீலிங் வேறையாக இருக்குது. நான் சுபாஷ்கரன் சார் பற்றி பேசிகிட்டு இருந்தேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சனாலிட்டி. நைட்டு 10:30 ஆகிடுச்சு, நாங்கள் பல பேர் ஃப்ளைட்டில் ஏற வேண்டியது இருக்குது, ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி மலேசியா ஏர்போர்ட்டில் அவ்வளோ விஷயங்கள். ஒரு 1/2 hour ஒரு ஃபோன் காலில் பண்ணி கொடுத்தாரு, ஃப்ளைட் எங்களுக்காக 15 நிமிஷம் டிலே ஆகிற அளவுக்கு புது ஃப்ளைட்டே ஏற்பாடு பண்ணி கொடுத்து எங்களை சேஃபாக இங்கே அனுப்பிச்சு வச்சாரு. ஸோ சுபாஷ்கரன் சார் வந்து அவ்வளோ அன்பான ஒரு மனிதன். அந்த அன்பு வந்து சினிமா மேலே மட்டும் இல்லை, அவங்க கூட பலாரவங்க எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். அவர் எவ்வளோ பேஷனேட்டாக அந்த படம் பண்ணியிருப்பார் நல்லா புரிஞ்சிக்க முடியுது. ஸோ ஒரு நாள் அவர் கூட உட்காந்து இந்த படம் பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்றேன், ஏன்னா அவருடைய ஒரு கனவு இது.
ஸோ அவர் கூட சேர்ந்து பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு, இன்னும் ட்ரெய்லர் வரும்போது நான் அதை பற்றி எல்லாருமே நான் பேசுறேன். அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி, நீங்க எல்லாரும் வந்து ஒரே இடத்துல நின்று இதை செலிப்ரேட் பண்றது வந்து ஒரு சூப்பர்ப் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. நான் எதிர்பார்க்காத ஒரு ஃபீலிங் இது, எல்லாருக்கூடையும் சேர்ந்து இதை ரிலீஸ் பண்றது. ரொம்ப ரொம்ப நன்றி, நீங்க எல்லாரும் வந்து கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.